இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அருளினி மலேசியாவின் ஒரு முன்னுதாரண பெண். இந்தியாவின் மிகப்பெரிய பாடல் போட்டிகளில் ஒன்றான ஜி டிவியில் தமிழில் ஒலிபரப்பாகிய சரிகமபா நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் 15,000 போட்டியாளர்கள் மத்தியில் படிப்படியாக முன்னேறி மலேசியாவின் பெயரை உலக அரங்கில் சிறக்க வைத்த அருளினி அஸ்வினா ஆறுமுகம் ஒரு முன்னுதாரண பெண் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வர்ணித்தார். மலேசிய மண்ணில் இளம் வயதில் பல சவால்களை சமாளித்து தனது திறனை வெளிப்படுத்த விரும்பும் கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அருளினி ஒரு முன்னுதாரணமாகும் என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டார். இன்று காலையில் புத்ராஜயாவில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஜோஹூர் மாசாய் தமிழ் பள்ளியில் படித்தவரான அருளினிக்கு எடுக்கப்பட்ட பாராட்டு விழாவில் சரஸ்வதி மேற்கண்டவாறு கூறினார். சமூக ஆர்வலரும் KPS டிராவல் ஏஜென்சியின் உரிமையாளருமான KP சாமியின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பாராட்டு விழாவில் மலேசியாவைச் சேர்ந்த 22 வயது பாடகி அருளினி அஸ்வினா ஆறுமுகம் குறுகிய காலத்தில் சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை என்று தமிழர்கள் வாழும் பல நாடுகளில் பிரபலமடைந்து மலேசியாவின் பெயரையும் மணக்க செய்துள்ளார் என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டார். அருளினியின் பாராட்டு விழா ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்று தாம் முடிவு செய்ததற்கு முக்கிய காரணம் இத்தகைய திறனுடையவர்களை அமைச்சு அங்கீகரிக்கிறது, இந்த அரசாங்கம் அங்கீகரிக்கிறது என்பதை எடுத்துரைக்கவே அமைச்சு அளவில் அருளினிக்கு இந்த பாராட்டு விழா முன்னெடுக்கப்பட்டதாக துணை அமைச்சர் சரஸ்வதி குறிப்பிட்டார். அமைச்சின் கீழ் நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்ததற்கு காரணம் அமைச்சு இந்த திறனுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது, இந்த அரசாங்கமும் இது போன்ற திறன் வெளிப்பாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது என்ற காரணத்தினால் இதை அமைச்சின் கீழ் செய்ய ஏற்பாடு செய்தோம். மிக குறுகிய காலம், கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முடிவு செய்து 2-3 நாட்களில் ஏற்பாடு செய்தோம். ஏன் அருளினுக்கு இந்த ஒரு சிறப்பு செய்ய விரும்பினோம் என்றால், முதலாவதாக ஒரு தமிழ் பள்ளி மாணவி அயல் நாட்டிற்கு சென்று, அது 15,000 பேருக்கு போட்டியாளர்கள் உலக நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 15,000 போட்டியாளர்களுக்கு நடுவே அவர் தனது திறமையை வெளிப்படுத்தி ஒவ்வொரு படியாக உயர்ந்து வருகின்ற பொழுது மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருளினி என்ற சொல்ல அந்த உச்சரிக்கப்பட்ட பொழுது மலேசியாவின் பெயர் உலகெங்கும் புகழப்பட்டது. அவருடைய திறமை, அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பில் நமது நாட்டின் பெயரும் சேர்ந்து உலக அளவில் போற்றப்பட்டது. இந்நிகழ்வில் அருளினிக்கு துணை அமைச்சர் சரஸ்வதி பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ததுடன் அவரின் திறனின் வெளிப்பாடுகள் மேலும் மிளிர அரசாங்கம் உரிய கவனம் செலுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று உறுதி செய்தார். சரிகமபா நிகழ்ச்சியில் மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்புக்குரிய அருளினி ஆட்டிசம் தொடர்பு திறன் குறைபாடு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் அவர் காட்டிய திறமை உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கட்டணம், மருத்துவ கட்டணம் ஆலோங்கடன் என்று பல்வேறு பொய் புரட்டுகளை கட்டவிழ்த்துவிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற்று தனிநபர்கள் மற்றும் 20-க்கும் மேற்பட்ட இயக்களிடம் இருந்து 2,00,000 வெள்ளி வரை வசூல் வேட்டை நடத்தியதாக நம்பப்படும் பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் போலீசாரிடம் பிடிபட்டான். கிடாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் 23 வயதுடைய அந்த மாணவனின் இந்த ஏமாற்று வேலை குறித்து பினாங்கில் உள்ள அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஒன்று செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த மாணவன் வளைத்து பிடிக்கப்பட்டான். கடா ஜித்ராவில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த மாணவனை விசாரணைக்கு ஏதுவாக 2 தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. கடந்த திங்கட்கிழமை பேரா இப்போ சுற்றுப்புற பகுதியில் ஏற்பட்ட வெடி சத்தம் மற்றும் அதிர்வுகள் குறித்து
போலீசார் தீவிர விசாரணை செய்து வரும் வேளையில் இதுவரை அவை ஏன் ஏற்பட்டன என்பதற்கான காரணம் இன்னும் மர்மமாக உள்ளது என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். இந்த வெடிச்சத்தமும் நில அதிர்வும் இப்போ மட்டுமின்றி கோபேங், கொலகங்சார், கரிக் சுற்றுப்பகுதிகளிலும் உணரப்பட்டதாக போலீசுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்று IGP குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரும் தேவையற்ற ஆரூடங்களை கூற வேண்டாம் என்று தான் ஸ்ரீ ரசாருடின் அறிவுறுத்தினார். அரச மலேசிய ஆகாயப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தங்களின் சோனிக் ராணுவ போர் விமானங்கள் காரணமாக இந்த சத்தமும் அதிர்வும் ஏற்படவில்லை என்று விளக்கியுள்ளது. அதேவேளையில் இப்போ வான் போக்குவரத்து பாதையில் வெளிநாட்டு போர் விமானங்கள் பறக்கவில்லை என்பதையும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. அந்நிய நாட்டவர்கள் விமான நிலையத்தில் சோதனையின்றி வெளியேறுவதற்கு குடிநுழைவு முகப்பிடங்களில் செட்டிங் முறை அமைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குடிநுழைவு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதில் மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்று சந்தேகிக்கப்படும் வங்காளதேச ஆடவர் ஒருவர் பட்டவத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 35 வயது அலீஃப்கான் என்ற அந்த வங்காளதேசி நீதிபதி ஜுல்ஹஸ்மி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குடிநுழைவுத்துறையின் கருப்பு பட்டியலில் இருந்து எண்டாங் ரிஸ்தாவாத்தி என்பவரின் பெயரை அகற்றுவதற்கு அவரிடம் இருந்து 2000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக அந்த நபர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த நபர் கடந்த அக்டோபர் 17 பினாங்கில் ஒரு ஹோட்டலில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு உயர்கல்வி கூடங்களில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கு போதுமான விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வி கூடங்களில் பயிலும் வெளியூரை சேர்ந்த இந்திய மாணவர்கள் தத்தம் ஊர்களுக்கு பாதுகாப்பாக சென்று சேர்வதை உறுதி செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான விடுமுறை வழங்கப்பட்டால் மட்டுமே தேவையான பயண ஏற்பாடுகளை அவர்களால் முன்கூட்டியே செய்து கொள்ள முடியும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு பேங்க்ராயாட் வங்கி கட்டடத்தில் தீபாவளியை கொண்டாடும் ஊடகத்துறையினருக்கு உபசரிப்பை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். துருக்கி தலைநகர் அன்காராவில் உள்ள ஒரு விமான நிறுவனத்தின் தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு மலேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அன்காராவிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கராமான் காசான் என்ற இடத்தில் உள்ள டர்க்கிஷ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைமையகத்தில் நடந்த இந்த தாக்குதலில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 22 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். எனினும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் எந்தவொரு மலேசியரும் பாதிக்கப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குர்திஷ் புரட்சி குழுவால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் இதுவரையில் பொறுப்பேற்கவில்லை. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பல வீடியோக்கள் வெளியாகின. அந்த விமான நிறுவனத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் 2 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அந்த வீடியோக்களில் காண முடிந்தது. புதியதாக அறிமுகமான நண்பருடன் வெளியே சென்ற 3ஆம் படிவ மாணவி ஒருவரை 5 அடங்கிய இளையோர் கும்பல் பாலியல் பலாத்காரம் புரிந்துள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பேரா பத்துகஜாவில் ஒரு தங்கும் விடுதியில் நிகழ்ந்துள்ளது. மதியம் பள்ளிக்கு செல்வதாக சென்ற தனது மகள் வீடு திரும்பாதது குறித்து அந்த மாணவியின் தாயார் போலீசில் புகார் செய்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது அந்த மாணவி கும்பல் ஒன்றினால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருப்பது தெரியவந்துள்ளது என்று பேரா மாநில போலீஸ் துணைத் தலைவர் உதவி கமிஷனர் ஜுல்காஃப்லி சரியாட் தெரிவித்தார். 15 வயதுடைய மாணவிக்கு அப்போதுதான் தனக்கு அறிமுகமான ஆடவருடன் வெளியே சென்றபோது அங்கு காத்திருந்த அந்த நபரின் சக நண்பர்களிடம் சிக்கி அவர் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகியுள்ளார்.
இச்சம்பவம் தொடர்பில் 18-27 இடைப்பட்ட வயதுடைய 5 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக ஜுல்காஃப்லி சரியாட் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.